ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பார்த்திபன் ஸ்லாக். நான் சைனாவில் மெடிசன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் எங்கள் காலேஜோட டூர் பார்க்கலாம். இதுதான் காலேஜோட மெயின் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி இல்லை ஃபேஸை ஸ்கேன் பண்ணி காலேஜ் உள்ள என்ட்ரு ஆகலாம். இந்த பில்டிங் தான் காலேஜோட மெயின் ஆஃபீஸ் பில்டிங். ஃப்ரெண்டோட வீட்டில் இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு டூர் வந்தாங்க, அவங்களுக்கு காலேஜ் ஃபுல்லாக சுற்றி காட்டணும். செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் மெடிக்கல் அண்ட் சைனீஸ் கிளாஸ் எல்லாமே இந்த பில்டிங்கில் தான் இருக்கும். இது வந்து பெல் டவர்னு சொல்லுவாங்க. இது காலேஜோட ஒரு சென்டரான ஸ்பாட். இந்த பில்டிங் வந்து எங்கள் யூனிவர்சிட்டியோட லைப்ரரி. ஃபுல்லாக சைனீஸ் புக்ஸ் இருக்கும், கொஞ்சமாக இங்கிலீஷ் புக்ஸ் இருக்கும். இந்த பெல் டவர் ஃபேமஸே நியூயார்க்கு தான். நியூ இயர் அன்னைக்கு இந்த பெல் டவர் சுற்றி சைனீஸ் ஃபாரினர்ஸ் எல்லாருமே கேதர் ஆகிப்பாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பில்டிங்கில் தான் ஃபஸ்ட் இயர் கிளாஸ் எல்லாமே நடக்கும். காலேஜ் வந்த புதுசில் இந்த வழியெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி போயிட்டு வரதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். இது வந்து எங்கள் காலேஜ்லேயே இருக்க மவுண்டைன். இவங்களே ஆர்டிஃபிஷியலாக மேலே ஒரு ஃபால்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போயாவது ரொம்ப போர் அடித்தா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இங்கே போய் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம். இதுதான் எங்கள் காலேஜோட கிரவுண்டு. சைனீஸ் மேக்ஸிமம் ஃபுட்பால் தான் விளையாடுவாங்க. கிரிக்கெட் விளையாடுறதே ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஃபாரினர்ஸ்லாம் சேர்ந்து கிரிக்கெட் டோர்னமெண்ட்லாம் நடத்துவாங்க. இந்த கிரவுண்டில் எங்கள் ஃபேவரேட் ஸ்பாட் வந்து அந்த கார்னர் தான். நாங்கள் எப்போயாவது கிரிக்கெட் விளையாடுவோம். இதுதான் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் பாய்ஸ் ஹாஸ்டல். நைட்டு 11:30 ஹாஸ்டல் மைண்ட் ஓவரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இங்கேயும் ஸ்டூடெண்ட் ஐடி ஃபேஸை ஸ்கேன் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேஸ் வந்து பாய்ஸ் டாம் கிட்டே இருக்கும். இங்கே சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்கும். இது வந்து ஸ்கேட்டிங் கிரவுண்ட். இங்கே சின்ன சின்ன ஈவெண்ட், அப்புறம் கிரிக்கெட் விளையாண்டுட்ருப்பாங்க. இந்த சைடில் டென்னிஸ், வாலிபால், அப்புறம் பேஸ்கெட் பால் கோர்ட் எல்லாமே இங்கே இருக்குது. நாங்கள் எப்போயாவது வாலிபால் விளையாட வருவோம். இதுதான் எங்கள் காலேஜோட ஸ்டேடியம். ஸ்போர்ட்ஸ் மீட் எல்லாமே இங்கே தான் நடக்கும். அப்போ ஸ்டேடியம் ஃபுல்லாக ஆள் இருப்பாங்க, பார்க்கவே நல்லாயிருக்கும். அப்பப்போ இங்கேயும் ஃபுட்பால் மேட்ச் நடத்துவாங்க. ஃபுட் கோர்ட், சைனீஸ் கேன்டீன் எல்லாமே இந்த சைடில் இருக்கும். இதுதான் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸ் பில்டிங். இங்கே எல்லா கண்ட்ரியோட ஃப்ளாகும் இங்கே இருக்கும். எல்லாரும் உள்ளே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு எங்கள் சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசிட்டு கிளம்பிட்டோம். இந்த பிளேஸ் வந்து டிபின்னு சொல்லுவாங்க. இங்கே மெயினாக ஃபுட்டு, ஸ்டேஷ்னரி திங்ஸு, கிஃப்ட் ஷாப்ஸு, அப்புறம் ஜெராக்ஸ் ஷாப்ஸு எல்லாமே இங்கே இருக்கும். இது எங்கள் காலேஜ்லேயே இருக்க ரிவர். இதில் வாத்து, மீன் எல்லாம் விட்டு வச்சுருப்பாங்க. அதிகமாக ஸ்னோ பெய்யும் போது இந்த தண்ணி எல்லாமே ஐஸ் கட்டியாக மாறிடும். வீக்கெண்ட் ஆனால் சைனீஸ் எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட காலேஜை சுற்றி பார்க்க வருவாங்க. இப்போ வந்து ஸ்ப்ரிங் சீசன், அதனால் ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா அழகாக பூத்துருந்தது. எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்தோம். இந்த வீடியோவில் பார்த்தது எங்கள் யூனிவர்சிட்டியோட நியூ கேம்பஸ். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கான கிளாஸஸ்லாம் இங்கே நடக்கும். 4th இயர் 5th இயர் கிளாஸ்லாம் ஓல்டு கேம்பஸில் நடக்கும். அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பார்த்திபன் லக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.